ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஏகே அக்வேரியம். ஸோ இன்றைக்கி நம்ம அகேன் ஃபிஷ்ஷை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ஃபிஷ்ஷை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் ஃபோஸ்ட் ஃபிஷ்ஷை பற்றி பார்க்க போகிறோம். நேம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி ஃபிஷ்ஷும் ரொம்பவே பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. வாங்க போய் பார்க்கலாம். கோஸ்ட் ஃபிஷ், கோஸ்ட் ஃபிஷ்ன்ற மாதிரியே பிளாக் கலரில் அப்படியே. அது என்னென்னா, டக்குன்னு வந்து டக்குன்னு மறையினில் கோஸ்ட். அந்த மாதிரி இந்த ஃபிஷ் என்னென்னா, ஒரு இடத்துலேருந்து டக்குன்னு அடுத்த இடத்துக்கு அப்படியே குயிக்காக ஸ்விம் ஆகும். ஓகே, ஸோ அது ஒன்று, அதோட அப்பியரன்ஸ் ஒன்று. இது ரெண்டுமே இந்த நேமுக்கு வந்து ரொம்ப சூட்டபுளான நேம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் தாங்க. ஸோ அதனால் எல்லாருமே நீங்கள் கீப் அப் பண்ணிக்கலாம் உங்களோட ஹோம் அக்வேரியமில். இது ஆக்சுவலாக ஒரு பாப்புலரான ஃபிஷ்ஷும் கூடங்க. மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியாது, பட் இது உண்மையிலேயே ஒரு பாப்புலர் இன் அக்வேரியம் ஃபிஷ்ஷஸ் அப்படின்னே சொல்லலாம். ஓகே, இது அந்தளவுக்கு ஸ்பீடான ஒரு மூவ் இருக்குது பார்த்தீங்களா. அது பார்க்குறதுக்கு ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு பாடியில் பார்த்தீங்கன்னா, இதுக்கு எந்த ஒரு டார்சல் ஃபின்னும் கிடையாது. அதே மாதிரி வேறு எந்த அனல் ஃபின் மட்டும்தாங்க இதுக்கு உண்டு. ஓகே, ஸோ அதை தவிர்த்து இதுக்கு எக்ஸசைஸ் எந்த ஒரு ஃபின்னுமே கிடையாது. பாடிலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும், லாங்காக இருக்கும். அதோடய பேக் சைடில் இருக்கிற அனல் ஃபின்னை வச்சு தான் அது மூவ் ஆகிறதே. மற்றபடி எந்த ஒரு டெய்ல் ஃபின்னும் கிடையாது இதுக்கு. ஓகே, ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்பேஸ் நிறைய தேவைப்படும். அதிகமாக ஸ்பேஸ் தேவைப்படும், ஏன்னா அது நல்லா ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடியது. அது நைட் டைமில் தான் ரொம்ப பயங்கரமாக ஆக்டிவாக இருக்கும், ஏன்னா நாக்டர்னல் டைப் தான் இது. ஓகே, ஸோ அதனால் இது அந்தளவுக்கு ரொம்ப ஆக்டிவான்றதுனால ஒரு நல்ல பெரிய லார்ஜ் அக்வேரியம் தான் கண்டிப்பாக நீங்கள் செட் பண்ணி ஆகணும். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19 to 23 inches வரைக்கும் வளரும். ஓகே, ஸோ ஹோம் அக்யூ மினிமம் நீங்கள் 15 அச்சீவ் பண்ணலாம். இதுக்கு இன்னொன்று, ஈல் ஃபிஷ் மாதிரி அது வந்து ஆக்சுவலாக பிலாங் டு ஈல் ஃபிஷ் ஃபேமிலி அப்படின்னு கூட சொல்லலாம், கிட்டத்தட்ட கசின் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஓகே, என்னென்னா இதுக்கு வந்து ஒரு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒன்று இருக்குது, அதாவது எலக்ட்ரிக்கல் ஆர்கன் டிஸ்சார்ஜ் அப்படிம்பாங்க, இஓடிம்பாங்க. அதை வச்சு இதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபிஷ்ஷோட ஃபிஷ்ஷை கம்யூனிகேட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதெல்லாம் அதோட லாங்குவேஜ். இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 10 to 15 years வரைக்கும் வருங்க. இது வந்து ரொம்ப லார்ஜ் ஃபிஷ். ஓகே, இது பிளாக் கோஸ்ட் நம்ம நைஃப் ஃபிஷ்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு இது பெரிய ஃபிஷ். நைஃப் ஃபிஷ்லாம் பார்த்துருப்பீங்களா, அது எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு இதுவும் நல்ல பெருசாக வளரக்கூடிய லாங் லைஃப் இருக்கக்கூடிய ஒரு ஃபிஷ். ஓகே, இதே நீங்கள் டேங்க் செட் பண்ணும்போது கண்டிப்பாக பெரிய டேங்க் தாங்க. 400 liters கெப்பாசிட்டி அந்த மாதிரி எடுக்கணும். ஓகே, ஸோ டேங்க் செட்டப் நீங்கள் பண்ணுறீங்கன்றப்போ ஃபில்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுக்கு ரொம்ப 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 வாட்டர் குவாலிட்டி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கணும், இல்லைன்னா ஈஸியாக வந்து என்னென்னா டிசீஸ் வர்றதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. சிக்காகிறதுக்கு ரொம்பவே நிறைய சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் வாட்டர் குவாலிட்டி சேஞ்ச் ஆனாலுமே அது அடிக்கடி சிக்காகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் வாட்டர் குவாலிட்டி ரொம்ப இருக்கணும், நல்ல ஃபைனாக பார்த்துக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு ஃபில்டர் சிஸ்டம். ஓகே, இதுக்கு வந்து நீங்கள் சாஃப்ட் சாண்டு போடணுங்க. சாஃப்ட் சாண்ட் சப்ஸ்ட்ரேட்டு ஃபைன் கிராவல் போட்டு நீங்கள் கண்டிப்பாக பண்ணிங்கன்னா தான் அது உங்களுக்கு ஒரு நேச்சர் ஃபீல் கிடைக்கும். அதே மாதிரி இது உங்களுக்கு ஹைடிங் பிளேஸ் ரொம்பவே பிடிக்கும், அதனால் நீங்கள் எக்கச்சக்கமான ஹைடிங் பிளேஸ் கொடுங்க. அதுக்கேற்ற மாதிரி அதுக்காக ஃபுல்லாக கவர் பண்ணிடாதீங்க. இது ஒரு பாட்டம் டூலர்ஸ் தான் மேக்ஸிமம், அந்த கீழே ஃபுட்டை சர்ச் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும். அதனால் சாண்டு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். ஸ்பேஸ் நிறைய கொடுங்க, அதே மாதிரி எக்கச்சக்கமாக ஹெட்டிங் பிளேஸ் கொடுங்க. ஓகே, ஹெட்டிங் பிளேஸ் நீங்கள் கொடுக்கும்போது அதுங்களுக்கு ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், ஏன்னா இது நைட் டைமில் தான் ஆக்டிவாக இருக்கும். ஏன்னா மற்ற டைம்லாம் ஒழிஞ்சிக்கிறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டன்ஸ் பிளேஸ் தான். ராக்கு, பிளான்ஸு, ட்ரிஃப்ட் வுட்டு, ட்ரீஸு, லாக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இது டேங்க்மேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மேக்ஸிமம் இதோட ஓன் ஸ்பீசிஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதாவது நைஃப் ஃபிஷ்ஷில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அதோடு நீங்கள் விட்டுறாதீங்க. ஓகே, ஸோ அதை தவிர நீங்கள் இந்த வெரைட்டிலேயே நீங்கள் இதோட நீங்கள் விட்டுக்கலாம். இல்லைன்னா வேறு அதர் ஆஸ்காரோ இல்லை சில்வர் டாலர் ஃபிஷ்ஷு, டெட்ரா வெரைட்டிஸு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கொரிடோராஸ் ஃபிஷ்ஷு, கேட் ஃபிஷ்ஷு இதெல்லாம் நீங்கள் வந்து டேங்க்மேட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி விஜில் ஃபிஷ் கூட நீங்கள் போடலாம். டிஸ்கஸ் இதெல்லாம் கூட நீங்கள் பெரிய ஐட்டம்ஸ்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டயட்டுங்கிறப்போ இது ஒரு வந்து ஆம்னிவோரஸ் ஃபிஷ்ஷு வந்து நல்லா சாப்பிடக்கூடியது தான். ஓகே, ஸோ வந்து நீங்கள் என்ன, சாரி, கார்னிவோரஸ் ஆக்சுவலாக இதுக்கு வந்து நீங்கள் ஃப்ரோசன் ஐட்டமும் கொடுத்துக்கலாம், நீங்கள் பெல்லட்ஸ் கொடுக்கலாம். அதேமாதிரி ஃபிஷ் ஃபுட்ஸுன்னு இருக்குல்ல அக்வேரியம் ஷாப்ஸ், அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபீடர் ஃபிஷ்ஷஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா சாப்பிடக்கூடியது. அது மாதிரி எக்ஸஸாக போட்டுறாதீங்க, வாட்டர் குவாலிட்டி சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஜெண்டர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேல் ஃபீமேலுக்கு எப்படின்னா அதோடய ஐயை வச்சு நல்லா கவனிப்பாங்க.
ஸோ எப்படின்னா நீங்கள் வந்து வளர்க்குறீங்க அப்படின்றப்போ அதோடய ஐயை நல்லா ஷார்ப்பாக பாருங்கள். ஓகே, அது ஐ எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பாருங்கள். அது ஹெட்டோட டாப் இருந்ததுன்னா அது மேல், ஃப்ரண்ட் ஆஃப் த ஹெட் இருந்ததுன்னா அது ஃபீமேல் அப்படின்னு. ஓகே, ஸோ அதே மாதிரி அந்த ஈவோன்னு சொன்னோம்ல, எலக்ட்ரானிக் ஆர்கன் டிஸ்சார்ஜ், அந்த கம்யூனிகேட் பண்ணுறது வந்து அதோடய ஃப்ரீக்குவன்சி வந்து மேலே விட ஃப்ரீ ஃபீமேலுக்கு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அதை வச்சு நம்ம கெஸ் பண்ண முடியாது. மேக்ஸிமம் நீங்கள் இந்த ஐஸை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம். ப்ரீடிங்கை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. ஸோ அதை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஸோ கண்டிப்பாக அதை பற்றி நமக்கு எதுவும் தெரியாது. ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க. வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள். சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.